வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மலர் நியூஸ். ஆன்மீக பணியை தொடர்ந்து சமுதாய பணியும் செய்து வரும் ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறைப்பணி மன்றம் தமிழகமெங்கும் பிரதி மாதம் 4வது ஞாயிறு பழந்திரு கோயில்களில் சுத்தம் செய்தல் மற்றும் பாதுகாப்பதே தங்களது உண்மையான ஆன்மீக பணி என்று 20 வருடங்களாக 320 பழந்திரு கோயில்களில் 300 தன்னார்வ சிவ அடியார்களை கொண்டு உளவாரப் பணி செய்து கொண்டு வருகிறது இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறைப்பணி மன்றம். ஆன்மீக பணி மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சமுதாய பணியும் செய்து வருகிறது. கஜா புயல் மற்றும் கொரோனா காலகட்டத்தில் வாழ்வாதாரம் இழந்து பாதிக்கப்பட்ட நலிந்த மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட பணிகளை இம்மன்றம் சிறப்பாக செய்தது. இதுகுறித்து மன்றத்தின் நிறுவனர் சைவ திரு லயன் பகவத் சேனாரத்னா எஸ் கணேசன் கூறுகையில், இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறைவன் மன்றம் அம்பத்தூர் இந்த அமைப்பின் சார்பாக கடந்த 20 வருடங்களாக தமிழகமெங்கும் உள்ள சுமார் 230 திருக்கோயில்கள் இதுவரை உளவாரப் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் தன்னார்வ அடியார் பெருமக்கள் 300 பேருக்கும் மேற்பட்டு அடியார் பெருமக்கள் பிரதி மாதம் 4வது ஞாயிறு காலை முதல் மாலை வரை கலந்து கொண்டு சிறப்பித்து வருகின்றனர். இந்த அற்புதமான விஷயத்தில் உளவாரப் பணியை அடுத்ததாக திருக்கோயில்கள் சுற்றியுள்ள பகுதிகள் திருக்குளங்களை சுற்றியுள்ள சுவர் எழுப்பும் பணி, உள்ளுக்குள் அந்த திருக்குளத்திற்குள் உள்ள கழிவுகளை வெளியேற்றுதல், இப்படி திருக்குளங்கள் மட்டுமல்லாது திருக்கோயில்களின் உட்புறம் வெளிப்புறம் மாட வீதிகள் என்று அனைத்திலும் உளவாரப் பணி மேற்கொண்டு சிறப்பித்து வருகிறோம். இது தமிழகம் மட்டுமில்லாது ஆந்திராவிலும் இதுவரை ஒரு 5 திருக்கோயில்கள் உள்ளது. அதிலும் குறிப்பாக சத்திரவாடா, சுருட்டப்பள்ளி, ஸ்ரீசைலம், கடந்த 2 மாதத்திற்கு முன்பு ஸ்ரீ காளஹஸ்தி திருக்கோயிலும் உளவாரப் பணி மேற்கொள்ளப்பட்டது. இப்படி இந்த பயணத்தில் கடந்த ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பிருந்து இந்த திருக்கோயில் உளவாரப் பணிக்கு ஒரு பெர்மனண்ட் சொல்யூஷனாக அந்த திருக்கோயிலின் சுற்றியுள்ள பக்தர்களிடையே பக்த கோடிகளிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், அந்த மகுதி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி நாங்கள் ஒரு நாள் செய்யும் பணியை 365 நாளும் அந்த திருக்கோயிலில் சிறப்பான முறையில் செவ்வனே நடந்தால்தான் இந்த உளவாரப் பணி இன்னும் சிறப்பான முறையில் இந்த திருக்கோயில் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் அந்த பகுதி மக்களிடையே சுமார் 3-4 கிலோமீட்டர்கள் ஒவ்வொரு உளவாரப் பணியின் துவக்கத்திலும் விழிப்புணர்வு திருவீதி உலா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு பன்னிரு திருமுறையால் உள்ளடங்கிய பன்னிரு திருமுறை ஈசனை நாங்கள் சுமந்து கொண்டு திருக்கைலாய வாத்தியங்கள் முழங்க பிரச்சனங்களை இல்லந்தோறும் வழங்கி திருக்கோயில்களை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் பராமரிக்கப்பட வேண்டும் என்பதை பதாகைகளாக கைகளில் ஏந்தி 100க்கும் மேற்பட்ட பதாகைகளை ஏந்தி நாங்கள் தேவார திருவாசகங்கள் பாடி 4 கிலோமீட்டர் அளவிற்கு மக்களை சந்தித்து சுமார் 10,000 மக்களையாவது அந்த இடத்துல நாங்கள் சந்திச்சிருவோம். ஏன்னா முக்கிய சாலைகள் வழியாக சென்று அந்த விழிப்புணர்வு செய்கிறோம். இது வந்து எங்களது முக்கிய இலக்கு. திருக்கோயில்களில் உளவாரப் பணி 365 நாட்களும் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு அடியார் பெருமக்களை ஒரு 50 பேர் 100 பேரையாவது குறைந்தது உருவாக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கில் விழிப்புணர்வு சிறப்பான முறையில் அந்த விழிப்புணர்வு நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாது அதே பகுதியில் பிளாஸ்டிக் ஒழிப்போம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துணிப்பைகளை மக்களுக்கு வழங்கி இந்த பிளாஸ்டிக் இதிலிருந்து விலகி அவர்கள் துணிப்பை உபயோகிக்க வேண்டும் என்ற ஒரு பணியையும் குறைந்தது 200 துணிப்பைகள் அந்த பகுதியில் தந்து வருகிறோம். அது மட்டுமில்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி அப்பகுதிகளில் குறைந்தது 100 மரக்கன்றுகளை நட்டு அந்த ஒரு பணியும் இந்த அமைப்பின் சார்பாக நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆன்மீக தொண்டில் சமுதாய பணியும் இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் கடந்த கஜா புயல் இருந்திருந்தபோது எங்களது அமைப்பின் சார்பாக பூந்தமல்லியில் உளவாரப் பணி மேற்கொள்ளப்பட்டது. அப்பணி முடிந்தவுடன் எங்களது அடியார் பெருமக்களின் அன்பு வேண்டுகோளின் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நிறைய பொருட்கள் பலசரக்கு சாமான்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு நாகப்பட்டினம் தாண்டி கஜா புயல் மிகவும் சேதமடைந்த அந்த கிராமங்களுக்கு சென்று ஒரு லாரி ஃபுல்லாக எங்களது உளவாரப் பணி பொருள் எடுத்து செல்லும் ஒரு லாரி மூலமாக ட்ரக்கில் ஏற்றப்பட்டு அந்த பொருட்கள் எல்லாம் அந்த கிராமங்களுக்கு சென்று கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிராமங்கள் சென்று நாங்கள் வந்து வழங்கினோம். அது வந்து முழுக்க எங்களது அடியார் பெருமக்களின் ஒத்துழைப்போடு முதல் முறையாக சமுதாய பணி அரங்கேற்றப்பட்டது எங்களது அமைப்பில். 2வது சென்ற கரோனாவிலும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அடியார்களிடம் ஆலோசனை செய்து திருக்கோயில் குருக்கள் ஓதுவார்கள் இவர்கள்லாம் வந்து அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 6-8 மாதங்கள் ஆலயங்கள் திறக்காதனால் இருந்த ஒரு விஷயத்திற்கு அவருக்கு செய்ய வேண்டும் என்று
ஒரு 1000 ரூபாய் உள்ள அடிப்படை தேவைகளான பலசரக்கு விஷயங்கள்லாம் எடுத்து ப்ளஸ் ஊக்கத்தொகையாக ஒரு 1000 ரூபாய் செலவுக்கு என்று 2000 வீதம் ஒரு கிட்டத்தட்ட 40-50 அடிய குருக்கள் ஓதுவார்களுக்கு நாங்கள் பல மாவட்டங்களுக்கு சென்று நேரடியாக அவர்களுக்கு வழங்கினோம். அது 2வது சமுதாய பணியின் அமைப்பு. 3வதாக இந்த ஆண்டு கரோனாவில் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்பொழுது அரசாங்கமே சில விஷயங்களில் திருக்கோயில்களுக்கான நலன்களில் இந்த குருக்கள் ஓதுவார்களுக்கு உண்டான சலுகைகளை வந்து வழங்குவதற்கான ஆணை பிறப்பித்ததனால் அதிலிருந்து கொஞ்சம் சற்று விலகி இந்த கரோனாவால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டும் என்று ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி நாங்கள் பேசணும். எங்கள் அடியார் பிரமுகர்கிட்ட ஆலோசனை செய்து அவர்கள் மனமுகர்ந்து சிறப்பான முறையில் வழங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டது. எங்கள் அடியார் பெருமக்கள் மட்டும் இல்லாமல் நட்பு அடிப்படையிலும் முக்கியஸ்தர்களும் நிறைய பேர்கள் அதை கொடுத்து உதவினாங்க. அந்த தொகையெல்லாம் இணைத்து 2 லட்சம் ரூபாயை ஒரு 8 குடும்பங்களுக்கு தாய் தந்தையர்கள் அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து எங்கள் அமைப்பின் சார்பாக வழங்கப்பட்டது. தலா 25,000 வீதமாக இன்னொரு குழந்தைகளுக்கு இன்னொரு குடும்பத்துக்கு மொத்தம் 8 குடும்பங்கள் 170 ப்ளஸ் வந்து 3 மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கும் ப்ளஸ் மனநலம் கூட்டிய ஒரு குடும்பத்திற்கும் அப்புறம் கல்வி உதவித்தொகையாக ஒரு குழந்தைக்கும் இப்படி 12 விதமாக பிரித்து 2 லட்சம் ரூபாய் சேவை திட்டத்தை சிறப்பான முறையில் சென்ற வாரம் நடத்தி நேற்று ஜூன் காணொலி வழியாக கூட ஒரு கூட்டம் நடைபெற்று ஆன்மீக பெரியவர்கள்லாம் ஆசிரியரை வழங்கி சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்து வந்து 3வதாக எங்களது சமுதாய பணிகள் இன்னும் மேலும் பல பணிகளுக்கு அடியார் ஒத்துழைப்பும் சிறக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் இன்னும் மென்மேல் வளர இந்த விழிப்புணர்விலும் சிறப்பான முறையில் நாங்கள் மக்களிடையே செய்வோம் பணியை இந்த அரசும் கடந்த மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா 2-3 மாதமாக தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் சென்று இந்த திருக்கோயில் வளர்ச்சி ஆக்கிரமிப்புகள் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்து செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இது வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகணும், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரணும், அதுதான் எங்களுக்கு திருப்பி என்னதான் இருந்தாலும் அரசையோ அதிகாரிகளையோ குறை சொல்வதை விட்டு நாம் எப்படி நமது இல்லத்தை பாவிக்கிறோமோ அதுபோல் திருக்கோயில்களை பக்தகோடிகளாகிய நீங்கள் நுழையும் பொழுது தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை சுவாமிகிட்ட கேட்கறத மட்டும் நினைவில் கொள்கிறோமோ கோவில்களின் நலனுக்கும் பாதுகாப்பிற்கும் தூய்மைக்கும் ஒரு நிமிடம் சிந்தித்து அந்த திருக்கோயிலுக்கு திரும்பி வரும்போது நீங்கள் இந்த செயல்பட்டாலே அனைத்து திருக்கோயில்களும் அற்புதமான முறையில் வரும் என்பதை கூறிக்கொண்டு எல்லாம் உள்ள சுவாமியின் திருவுருளால் எல்லாம் சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். திருச்சிட்டு